இன்றைக்கு தென் தமிழகத்தின் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டு இந்திய துணைக்கண்டத்து முதல்வர்களில் மூலவராக இன்றைக்கு அவர் காட்சி தருகின்றார். அவருடைய 69வது பிறந்த நாளில் பல்லாண்டு பாடுகிறேன், பைந்தமிழால் வாழ்த்துகிறேன். எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினுக்கு 69வது பிறந்த நாள். ஓடும் மேகங்களே உறக்கச் சொல்லுங்கள், எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். பாடும் பறவைகளே பறைசாற்றுங்கள், எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். திரும்ப திரும்ப வீசுகின்ற தென்றல் காற்றே தெம்மாங்கு போட்டு சொல், எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். குதித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றால அருவியே கொட்டி முழக்கு, எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள். குந்தி குரல் எடுத்து கூவுகின்ற குயில்களே கூவுங்கள், எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள் விழா. புள்ளி கலாபம் விரித்தாடுகிற மயில்களை அகவுங்கள், எங்கள் தலைவருக்கு 69வது பிறந்த நாள் விழா. இருக்கின்ற தலைவர்களிலெல்லாம் இமயத்தை நிகர்த்த தலைவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா. என்னுடைய வாழ்நாளையும் பெற்று அவர் பைந்தமிழ் நாட்டு மக்களுக்கு தொண்டாற்ற நாஞ்சில் சம்பத் வாழ்த்தி மகிழ்கின்றேன். 1975 அன்னை இந்திரா இந்த நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்த பொழுது அன்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியாசனத்தில் இருந்தவர் தலைவர் கலைஞர். இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்த எமர்ஜென்சியை எதிர்கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் ரிவோக் எமர்ஜென்சி ரிலீஸ் நேஷனல் லீடர் சென்று முதலில் ஏகாதிபத்தியத்தின் கன்னத்தில் அறைந்தவர் இன்றைக்கு கலைஞர். கன்னத்தில் அறைந்தது மட்டுமல்ல, ஏகாதிபத்தியத்தோடு மல்லு கட்டுவதற்கு 2வது சுதந்திர போரில் வடக்கில் ஜேபி தலைமை தாங்கினால், தெற்கில் இன்றைக்கு கலைஞர் தலைமை தாங்கினார். நேற்று வரை முதலமைச்சர், ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. அடுத்த நாள் கைகட்டி நின்றவர்கள், கடமையாற்றியவர்கள், சேவகம் செய்த காவல்துறை அதிகாரிகள், நந்தவரத்துக்குள்ளே நாய் நுழைந்தது மாதிரி, கரும்பு கொல்லைக்குள் காட்டெருமை நுழைந்தது மாதிரி, கோபாலபுரம் கொள்கை குடியிருந்த அந்த வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்தார்கள். அதிர்ச்சியடையவில்லை கலைஞர், என்னை கைது செய்ய வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதிகாரிகள் சொன்னார்கள், உங்களை அல்ல, உங்கள் மகன் MK ஸ்டாலினை என்றார்கள். MK ஸ்டாலின் சங்கே முழங்கு என்ற பிரச்சார நாடகத்தை நடத்துவதற்கு அவன் திருக்கழுக்குன்றம் போயிருக்கிறான், அவன் வந்த பிறகு உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு வீடு முழுவதும் சர்ச்சை செய்துவிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் வீட்டிலிருந்து வெளியேறினார்கள். சங்கே முழங்கு என்ற பிரச்சார நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த அண்ணன் ஸ்டாலினுக்கு ட்ரங்கால் போட்டு உன்னை கைது செய்ய காவல்துறை வந்திருக்கிறது, நாடகத்தை முடித்துவிட்டு விரைவில் வீட்டுக்கு வா என்றார் கலைஞர். நாடகத்தை முடித்துவிட்டு காலையில் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்தார் அண்ணன் ஸ்டாலின். புறப்படுவதற்கு தயாராகுமாறு சொன்னார் கலைஞர். தேவையான துணிமணிகளை எடுத்து வைத்து கொண்டு அழுது விம்மிக்கொண்டிருந்த அண்ணி துர்காவதிக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு துணிகளை எடுத்து வைத்து காவல்துறைக்கு தகவல் சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக கலைஞரின் காலில் விழுந்து எழுந்தார். அப்போது கலைஞர் சொன்னார், நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம்தான் என்று சொல்லி காலில் விழுந்த மகனை கைதூக்கி வண்டியில் அனுப்பி வைத்தார். அன்றைக்கு நாட்டுக்காக தன்னுடைய மகனை இழக்க தயாரானார் ஜோசப் ஸ்டாலின். இங்கே இன்பத் தமிழகத்தில் இந்தியாவில் ஜனநாயகத்திற்காக தன்னுடைய மகனை இழக்க தயாரானார் கலைஞர். இதுதான் வரலாறு.
ஒரு மாநில சட்டமன்றம் நிறைவேற்றித் தருகிற தீர்மானத்தை ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்புவது என்பது இந்த நாட்டின் மரபு. அப்படித்தான் மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட முட்டுகளுக்காக, தாயின் மார்பகத்தில் பால் குடிக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காக, இந்த நாட்டில் சமூக நீதி தத்துவத்திற்கு உயிர் தருவதற்காக, இந்த நாட்டில் கடை தேற முடியாத மக்கள் கல்வியில் கடை தேற வேண்டும் என்று, இந்தியாவிலேயே கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கு மட்டும் நீட் தேர்வில் இருந்து விதிவிலக்கு வேண்டும் என்று கலைஞர் கேட்டார். நீட்டு தேர்வு நுழைய முடியாத அளவிற்கு அன்றைக்கு தமிழகத்திற்கு அவர் காவலரனாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு நீட்டு தேர்வு கடந்த காலத்தில் நுழைந்து விட்டது. பள்ளத்தில் விழுந்து கிடந்த தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல்வர் ஸ்டாலின் அதே நீட்டு தேர்வுக்கு விதிவிலக்கு தமிழகத்திற்கு வேண்டும் என்று கேட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினார். ஆளுநர் ஒரு தமிழ்நாடு சட்டமன்றம், ஒரு மாநில சட்டமன்றம் நிறைவேற்றுகிற தீர்மானம் எதுவாக இருந்தாலும் அதிலே கையெழுத்திட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டியதுதான் அவரது கடமை, அவருதான் அதிகார வரம்பு. அதிகார வரம்பை தெரியாத ஒரு ஆளுநர், சட்ட வரம்பை புரிந்து கொள்ளாத ஒரு ஆளுநர் அதை சட்டப்பேரவை தலைவருக்கு திருப்பி அனுப்பினார். ஒத்திசைவு பட்டியல் கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கின்ற ஒன்றில் கருத்து சொல்வதற்கோ உத்தரவு பிறப்பிப்பதற்கோ ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத வேலையை இங்கே இருக்கிற ஆளுநர் செய்து சட்டப்பேரவை தலைவருக்கு திருப்பி அனுப்பினார். சுதந்திர இந்தியாவில் விடுதலை பெற்ற என் தாய் நாட்டில் ஒரு சட்டப்பேரவை தலைவருக்கு ஆளுநர் சட்டமன்ற தீர்மானத்தை திருப்பி அனுப்பியதற்கு பிறகு 24 மணி நேரத்தில் சட்டமன்றத்தை கூட்டி அதே தீர்மானத்தை மீண்டும் பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு திருப்பி அனுப்பிய ஒரே ஆண் மகன் இந்திய அரசியலில் MK ஸ்டாலின் என்கிற முதல்வர். தனக்கு ஊமை இல்லாதவர். 1000 கனவுகளோடு புறப்பட்டிருக்கிற ஆரியர் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாளாகவும் கேடயமாகவும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பல்லாண்டு பாடி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.